வெல்கம் டு சோனா புண்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபாலோ அவுட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மொத்தம் 8 எபிசோடுப்பா, ஒரு ஒரு எபிசோடும் ஒரு மணி நேரம் இருக்குது. மொத்தமாக இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்கா, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சோடாப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாலோ அவுட்ன்ற வெப்சீரிஸ் கதை என்னன்னா கொஞ்சம் பெருசாக சொல்லிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் புரியும். ஏன்னா 8 எபிசோடுக்கு அவ்வளோ பெரிய கதையை அவங்க சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக என்னன்னா ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறாங்க. ஸோ வால்ட்ன்ற மாதிரி ஒரு இடத்த அண்டர் கிரவுண்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் நடந்தாலும் ரேடியேஷன் உள்ளே எதுவும் வராதுப்பா, நீங்கள் உள்ளே சேஃபாக பல வருஷங்கள் வேணால் கூட நீங்கள் வாழலாம். அதனால நாங்க சேஃபா வால்ட்ன்ற ஒரு இடம் இருக்குது, அங்க நீங்க இடத்த வாங்கி போடுங்க. அங்க ஒரு வீட்டை வாங்கி போட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க சட்டுப்பட்டு உங்க குடும்பத்தோட வந்திருந்து உங்க பரம்பரையை நீங்க நல்லபடியா பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சோ அதன்படி சில பணக்கார மக்களும் அந்த வால்ட்ன்ற இடத்துல இடத்த வாங்கியும் போட்டுறாங்க. சோ ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் நடந்துருது, வால்ட்ல சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க குடும்பங்களா அங்க இருக்கிறாங்க, பல வருஷங்களா அங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வெப்சீரிஸ் வந்து 200 வருஷம் கழிச்சு ஓபனிங் ஒரு மிகப்பெரிய அந்த நியூக்ளியர் அட்டாக் நடக்குது, அதோட 200 வருஷம் கழிச்சு நடக்க போற கதை தான் இந்த வெப் சீரிஸ். அதான் சொன்னோம்ல, இந்த வால்ட்ன்ற இடம் வந்து நியூக்ளியர் அட்டாக்கே நடந்தாலும் சேஃபான இடம். சோ ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் அட்டாக் நடந்து எல்லாரும் வால்ட்டுக்குள்ள சேஃபா வந்து சேர அங்க வால்ட்டுக்குள்ள சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 200 வருஷம் கழிச்சு வால்ட்டுக்கு மேல, அதாவது சர்ஃபேஸ்ல இந்த நியூக்ளியர் அட்டாக்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க மேல வந்து வாழ்ந்தா போதும்ரா, ஏதாவது ஒரு மனுஷன் கிடைச்சா அவனை அடிச்சு போட்டு அவனை தின்றதுதான் இன்னைக்கு நீதான்டா என்னோட டின்னர், நீதான்டா என்னோட லஞ்ச்ன்ற மாதிரி அங்க அந்த ரூல்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் வைக்கிறதுதான் சட்டன்ற மாதிரி இஷ்டமேனி ஒரு ஒருத்தனையும் போட்டு தள்ளுறது. ரேடியேஷன்னால மிருகம்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் மான்ஸ்டரா மாறி இருக்குது. சோ அதுங்களை வேட்டையாடுறதுன்ற மாதிரி சர்ஃபேஸ் மேல ஃபுல்லா வந்து இந்த ரூல்ஸே எதுவுமே ஃபாலோ பண்ணாம இஷ்டமேனி இருக்கிற மக்கள். சோ வால்ட்டுக்குள்ள பாதுகாப்பா பல வருஷமா ரூல்ஸை ஃபாலோ பண்ற மக்கள் சர்ஃபேஸ் மேல வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம வாழ்ந்தா போதும் இன்னைக்கு எவனா ஒருத்த மாட்டினானா அவனை போட்டு தள்ளி நாம இன்னைக்கு சாப்பிடணும்ன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிற மக்கள். சோ இப்ப இந்த வால்ட்டுக்குள்ள ஹெட்டா இருக்கிற ஒருத்தரை சர்ஃபேஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ எங்க அப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நான் வால்ட் விட்டு வெளியே போறேன், ஏ போவாத அங்க பிரச்சனை இருக்கும், சர்ஃபேஸ்ல நீ வால்ட்ல இருக்கிற மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்கன்னா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரணும் அதுக்காக நான் போறேன்ற மாதிரி ஹீரோயின் அந்த வால்ட்ல இருந்து வெளியே வந்து அவங்க அப்பாவை தேடி போறாங்க. ஏன் நம்ம அப்பாவை தூக்கிட்டு போனான்ற காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்படியே இன்னொரு கதையில இந்த மெட்டல் சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. சோ இவங்க ஒரு குரூப், நாம தானே இந்த இடத்தை ஆளணும்ன்ற மாதிரி நாம தான் ஆட்சியை பிடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிற மக்கள் சர்ஃபேஸ் மேல இருக்கிறவங்க. சோ அவங்கள ஒருத்தனுக்கு இது பாரு, ஒருத்தனோட தலையை நீ வெட்டி கொண்டு வரணும், அவன் தலையை மட்டும் கிடைச்சது நாம தான்டா மொத்த இடத்தையும் ஆள போறோம்ன்ற மாதிரி இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு வா அப்படின்னு ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்து கூடவே இன்னொருத்தனை மெட்டல் சூட்லாம் மாட்டி அனுப்புறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரு ஒருத்தனை நம்ம தூக்கிட்டு வரணும், அது ஏன் எதுலாம் தெரியாது, அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு வரணும்ன்ற வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை ஒழுங்கா செய்வோம்னு இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கிளம்பி அந்த வேலைக்காக போறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொருத்தன் சவப்பட்டியில பல வருஷமா அடைஞ்சிருந்து அவனும் வெளியே வந்துட்டு அவன் ரேடியேஷனால பாதிக்கப்பட்டதுனால இன்னும் சாவல, அவன் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகி அவன் கொடூரமா தான் இருக்கிறான். சோ இவனுக்கு எல்லா நடந்த விஷயங்களும் தெரியும், அதாவது மொத்தமா என்னெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் யார் காரணம் என்ன ஏதுன்ற எல்லா விஷயமும் தெரியும். சோ அவன் ஒருத்தரை தேடி வரான். சோ இந்த பக்கம் அப்பாவை தேட போற ஹீரோயின், இந்த பக்கம் ஒருத்தன் தலையை கொண்டு வரணும்னு ஒரு குரூப்பை சேர்ந்த ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இதுக்கு நடுவுல ஒருத்தன் எல்லாத்துக்கும் காரணமானவங்க நீங்க தான், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு தேடி இந்த ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற இந்த மனுஷனும் வெளியே வரான். சோ இந்த மூணு பேரும் அவங்கவுங்க ஆசை நிறைவேறுச்சா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதுதான் இந்த வெப்சீரிஸோட கதை. லென்தா பேசல, பட் இவ்வளவு லென்தா நீங்க மைண்ட் செட்டோட உட்காரும் போதுதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா சீரிஸ் ஆரம்பிக்கும் போது 200 வருஷம் கழிச்சுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, டேய் யாரா இந்த வாழ்க்கை சேர்ந்தவங்க, யாரா இந்த சர்ஃபேஸ் சேர்ந்தவங்கன்ற சின்ன குழப்பம் வரும். அதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ இது. இந்த வெப் சீரிஸ்ல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தலாம், அந்த வேர்ல்ட் உண்மையாவே நமக்கு செட் ஆயிடுது. 8 எபிசோட் பார்த்து முடிக்கும் போது அந்த வேர்ல்ட்ல ஒருத்தராவே நம்மள மாறிடுவோம். ஏன்னா சர்ஃபேஸ் மேல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை ஹீரோயின் ஃபேஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கும் எதுவும் தெரியாது சர்ஃபேஸ் மேல என்ன இருக்கும்னு, நமக்குமே எதுவும் தெரியாதுன்றதுனால ஒரு ஒரு பிரச்சனையும் ஓ இப்படிலாம் இருக்கானுங்களான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு மாதிரி அந்த கேரக்டர்ஸோட நம்மளை செட் ஆக்கி விட்டுருவானுங்க. அடுத்து ஒரு ஒரு கேரக்டரோட பேக் ஸ்டோரி சொல்ல சொல்ல அந்த கேரக்டர் மேல இன்னுமே அவனை பத்தி தெரிஞ்சுக்க ஏய் நீ இப்படிப்பட்டவனா, டேய் நீ இப்பேற்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல சொல்ல எடுத்ததுமே மொத்தமா சொல்லாம இங்க ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும், அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போறாங்க, அதுக்கு நடுவில் குட்டி குட்டியா பிளாஷ்பேக்கை சொல்ல சொல்ல அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டர் நம்ம ஓப்பனிங் பார்க்கும்போது ஏய் இவன் கெட்டவங்க இவன் மோசமானவங்கன்ற மாதிரி நினைப்போம், போக போக அவனை பத்தி சொல்ல சொல்ல ஏய் உனக்கும் நல்லது இருக்குல்ல உனக்கும் ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு ஒருத்தரோட பேக் ஸ்டோரி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இதுல வந்து அந்த கொடூரமான சீன்கள், ரத்தம் தெரிக்க தெரிக்க சில சீன்கள்லாம் எதிர்பார்ப்பீங்கல்ல, சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா தெளிச்சு விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு கை விரல வெட்டி விட்டா அதை எடுத்து ஊசியால தைக்கிறது, இன்னொன்னு உனக்கு எந்த விரல் வேணும்னு செலக்ட் பண்ணுமா, என்னோ கை விரலுக்கு மோதிர மாட்டுற மாதிரி ஏகப்பட்ட விரலுங்க இருக்கான்,
அம்மா உன் விரல் போயிடுச்சு இல்ல, என்ன விரல் வேணும்னு சொல்லு, இந்த விரல் உனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன், புதுசா இப்பதான் வந்து இறங்கி இருக்குன்னு விரலை எடுத்து மாற்றதுன்னு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். அதோட முக்கியமா தலையை வெட்டி கையில அப்படியே தூக்கிட்டு போறது, நம்ம கட்டை போய் தூக்கிட்டு போற மாதிரி தலையை அப்படியே தூக்கிட்டு போறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி டே டே என்னடா பண்றீங்க, என்ன உலகம் அழிஞ்சு போச்சுன்றதுனால உங்க இஷ்டத்துக்காக ஆடுவீங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இந்த வெப்சீரிஸ் பேக்கேஜ் பண்ண விதத்தை தெளிவா சொல்லிடுறேன். இது வந்து நீங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். ஆனா ரெண்டு நாளா பொறுமையா உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து உங்க பேக்கேஜ் பண்ண விதமே இது பாருப்பா, அடுத்தடுத்துலாம் உட்காராது, ஒரு ரெண்டு எபிசோடு பாரு, வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோடு பாருன்ற மாதிரி தான் இந்த பேக்கேஜ் பண்ண விதம். ஏன்னா எடுத்ததுமே அப்படியே அழகா அப்படியே மியூசிக்கோட ஆரம்பிப்பாங்க, அந்த வைப்புக்கு நீங்க சிங்க் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா மூணு பேரும் நான் சொன்னேன்ல அந்த மூணு பேரோட நோக்கங்கள் அவங்க என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி காமிச்சு கடைசியில கொஞ்சம் பரபரப்ப சேர்த்து அப்படியே மியூசிக்கோட மறுபடியும் அப்படியே ஸ்லோவா முடிச்சு விட்டுருவாங்க. சோ இது ஸ்லோவா அப்படியே ஆரம்பிச்சு ஸ்லோவா முடியும். அதனால கண்டினியூஸா பாத்தீங்கன்னா டே என்னடா அந்த வேர்ல்டு நல்லா இருக்கு, அங்க இருக்கிற ஒரு ஒருத்தருடைய பிரச்சனைலாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் ஏன்னா ரொம்ப இழுக்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் வரும். அதுக்கு நீங்க ஒரு ரெண்டு எபிசோடு பார்த்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எபிசோடு பார்க்கும் போது, ஸோ இது ஒரே செட்டா உட்காந்து நான் இன்னைக்கே முடிச்சிடறேங்க அப்படிங்கிறதுக்கான சீரிஸ் இது கிடையாது. ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையா முடிங்க, ஏன்னா அந்த ஸ்லோவை அப்பதான் நீங்க அந்த வேர்ல்டுக்குள்ள செட் ஆவீங்க. ஸோ இதுல சொன்னல அந்த பிளாஷ்பேக்லாம் நடுவு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேவரட் சீன் இருக்குது. என்னன்னா ஹீரோவா இருக்கும் போது அவர் ஒரு சீனை பண்ணிருப்பாரு, அதையே ஒரு 200 வருஷம் கழிச்சு டிவில பார்க்கும் போது அத அப்படியே நினைச்சு பார்த்து மனசை ஃபீல் பண்ற அந்த ஒரு குட்டி சீன் தான், ஆனா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் நிறையவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமா இந்த வால்ட் இப்படி, இந்த சர்ஃபேஸ் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சே மொத்தமா நடந்தது என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காம போற போக்கில் ஒரு ஒரு கேரக்டரும் ஒன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கும். நீ வால்ட்டுக்குள்ள இருந்தியா சர்ஃபேஸ பத்தி நான் சொல்றேன், நீ சர்ஃபேஸ்ல இருந்தியா வால்ட்டை பத்தி நான் சொல்றேன், சர்ஃபேஸ்ல இருக்கவங்களும் நம்பாதன்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டரும் அவங்கவுங்க பிரச்சனைல மாட்டிட்டு ஓ இப்படிப்பட்ட ஆளுங்களான்ற மாதிரி தெரிஞ்சுப்பாங்க. சோ ஒரே கேரக்டரை மொத்தமா உட்காந்து நான் ஒப்பிக்கிறேன்ற மாதிரி எல்லா கேரக்டரும் ஒப்பிக்காம போற போக்கில் அப்படியே நமக்கு சொல்றதும் நல்லாவே இருந்துச்சு. நாமளுமே அந்த பிரச்சனைல மாட்டிக்கிட்டு தப்பிக்கிற மாதிரி ஒரு குட்டி ஃபீலிங் கிரியேட் பண்ணுச்சு. அப்படியே பாசிட்டிவ்ஸ் நிறைய பார்த்துட்டோம், நெகட்டிவ்ஸ் பக்கம் கொஞ்சம் போவோமா. இதுல இன்னுமே அதிகமா கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கலாமே ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஒரு எபிசோடும் 1 ஹவருக்கு பொறுமையா மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணி பொறுமையா தான் முடிக்கிறீங்க, பரபரப்பான எலமெண்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்லாம் இருந்தா இன்னுமே அம்சமா இருந்திருக்கும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல எங்க நல்ல சண்டை ஸ்டார்ட் பண்றீங்க, சட்டுப்பட்டு முடிச்சு விட்டு அடுத்து பேச ஆரம்பிச்சிருங்களேன்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் இருந்திருந்தா ஏன்னா பக்காவா இருந்திருக்கும். தலையை வெட்டி எல்லாம் தூக்கிட்டு போறீங்க, ஒரு விரலை வெட்டி அதை ஊசி எடுத்து தைக்கிறீங்க, இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே ஃபீல் ஆச்சு. அப்புறம் இது ஒன்றும் நீங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பரபரப்பான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஒரு 4 எபிசோட் தானதுக்கு அப்புறம் ஓ இதானா இப்ப இந்த கேரக்டர் இப்படி காமிச்சாங்களா அப்பா அப்படி மாறுவான் பாருன்ற மாதிரி கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரி தான். இப்ப பாரு கிளைமேக்ஸ் இந்த ஒரு விஷயத்தை செய்வாங்கன்ற மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சோ அடுத்து இதான் நடக்க போகுன்ற அந்த டென்ஷன் எல்லாம் இல்ல. சில பிரச்சனைகளை போய் ஹீரோயின் மாட்டிக்கிறதுலாம் இது தேவையில்லாம மாற்ற மாதிரி இருக்குது, வந்த வேலையை விட்டு வேற ஏதோ தேவையில்லாம பிரச்சனைக்குள்ளேயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். நீ வந்த வேலை என்ன அதை விட்டு ஏன் தேவையில்லாம பிரச்சனையிலே போய் பெருசு பெருசா மாட்டிக்கிறேன்ற மாதிரி சில இடங்கள்ல தோணும். ஓகே நீ வாழ்த்துக்குள்ள இருந்த சர்ஃபேஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்றது ஓகே, ஒரு 2-3 பிரச்சனையிலேயே உனக்கு அனுபவப்பட்டு ஓகே சர்ஃபேஸ் மேல இப்படிதான் இருப்பாங்க நாம தான் உஷாரா இருக்கணும்ன்றது தெரியாம திரும்பியுமே பிரச்சனை மாட்டுவேன்னு கொஞ்சம் டயர்டாக்கி விட்டுரும். அப்புறம் நான் சொன்ன மாதிரிதான் ஆக்ஷன் சீன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம்னு தோணும்ல. ஏன்னா இது சீசன் 1 முடிக்கும் போது ஆக்சுவலா இதோட முடியல, சீசன் 2 சீசன் 3ன்ற மாதிரி அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பெருசா ஆக போறாங்க. சோ இந்த லாஸ்ட் எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சம்பவமா இருந்துட்டு இவங்க முடிச்சிருந்தானே அடுத்த சீசன் வரட்டும்ன்ற மாதிரி இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பட் இவங்க அதான் சொன்னேன் குட்டியா ஆக்ஷனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேசுவாங்கன்னு. ஸோ அதனால எங்க லாஸ்ட் எபிசோட்லயாச்சும் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் வச்சிருக்கலாமேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அடுத்த சீசனுக்கு லீடு கொடுக்கறதுலாம் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் வெளியேற்றி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த சீரீஸ் நல்லாவே இருக்குது. ஸோ அதான் சொல்றேன் ஒரே செட்டாக உட்காந்து 8 எபிசோடையும் முடிக்காதீங்க, முடிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். ஒரு 2 எபிசோடு முடிச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்புறம் 2 எபிசோடு உட்காருங்க, அப்பதான் இது வந்து அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்க செட் ஆவீங்க. இல்லைனா என்னடா இன்னுமா இவ அப்பா தேடி போல, மொதல் எபிசோட்ல அப்பா தேடுறன்னு வெளியே வந்தா இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனை மாட்டிக்கிறாள் தவிர 7th எபிசோட் 8th எபிசோட் வரைக்கும் ஏன்டா போயிட்டு இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் வெறுப்பு வரும் கண்டினியூஸா பார்த்தா. மற்றபடி நீங்க ஒரு கேப் விட்டு இந்த வெப்சீரிஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃபீல் இருக்கும், ஒரு டீசென்டான வாட்ச், நல்ல வெப்சீரிஸ் தான், தாராளமா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த சீரிஸை குடும்பத்தோட பார்க்கலாமான்னா ஏன்னா இதுல கொஞ்சம் அந்த மாதிரி சீன்களும் இருக்குது, அதை தாண்டி விரலை வெட்டுறது, விரலை ஊசியால தைக்கிறது, அப்புறம் வந்து கையை வெட்டி காலை வெட்டி அதையே தோரண மாதிரி மேலே தொங்க விட்டுன்னு நடந்து போறது, தலையை வெட்டி தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி சீன்கள்லாம் இருக்குது. ஸோ அதையும் மைண்ட்ல வைத்து கொண்டு முடிவிடுங்க. ஃபேமிலியா பாக்கிறதுக்கு இது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஞ்சம் இந்த கொடூரமான சீன்களும் தாண்டி கொஞ்சம் அந்த மாதிரி சீன்களும் இருக்குது. ஒரு டீசென்டான வெப்சீரிஸ் தாராளமா ட்ரை பண்ணுங்க, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் மறக்காம நம்ம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டாட்டா.